கட்டுரை நாம் வைப்படுவதாக நாளின் ஆராதனைக்குரிய ஆரம்ப ஜபத்தை நம் சகோதரர் பால் யோசுவா அவர்கள் வந்து நமக்காக ஜெபிப்பார் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே சர்வ அளவுள்ள எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள இறக்கம் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே இந்த அருமையான இந்த காலவேலைக்காக இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக இந்த பரிசுத்த நாளுக்காக இந்த ஓய்வு நாளுக்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த நாளில் ஆண்டவர் கத்தாவே இயேசுவே இந்த இடத்தில் ஆண்டவர் கத்தாவே பாடுகிற பாடல் பகுதியை ஆசி வருங்க இயேசுவே உமது நாமும் மகிழ்வுப்படுவதற்காக ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா மகிழ்வுபடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவர் உமது தேவ ஊழியர் மூலமாக நீர் பேசுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சர்வல்லம் ஆண்டவரே இதில் செய்யப்படுகிற இந்த செய்யப்படுகிற ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா இயேசுவே எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆறு முதல் முடி வரைக்கும் பிரசனம் எங்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் எல்லா ஸ்துதி கன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் கத்தரும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே ஆமே கண்மலையான கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பார்த்திரரே வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே மகிமைக்கு பார்த்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே

கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுதும் ரோமர் நாலா அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசி கேட்போம் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் இங்கு கிரியை செய்யாமல் விசுவாசம் மாத்திரமே வைத்தால் போதும் என்று இந்த வார்த்தை சொல்கிறது அதே யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம் அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தண்ணிலே தானே செத்ததாயிருக்கும் இங்கு விசுவாசம் கிரியை இல்லாமல் இருந்தால் செத்ததாக இருக்கும் என்று சொல்கிறது ரெண்டு வசனமும் நேருக்கு நேர் எதிராக இருப்பது போல இருக்கிறது இதை குறித்து நாம் தியானிப்போம் அப்பொழுது நாம் எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்பதின் ரகசியத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஜெபித்து செய்திக்கு போவோம் ஜெபிப்போம் பரிசுத்த பிதாவே உன்னதமான தந்தையே கிருபையும் இரக்கமும் சத்தியமும் உள்ளவரே ராஜாதி ராஜாவே கட்டாதி கர்த்தாவே ஒருவரா ஏக சக்கராதிபதியே தாம் ஒருவரே ஞானமுள்ளவரே ஒரு விசையாய் நாங்கள் தாழ்த்துகிறோம் உம்முடைய சத்தியத்தை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நடத்துவாராக சகலத்தையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக கத்தராக இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இன்றைக்கும் நீதிமான் ஆக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்கலாம் நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நாம் நீதிமான் ஆக்கப்பட வேண்டியது அவசியம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த நீதிமான் என்பதில் தான் இருக்கிறது இதை குறித்து நாம் அறிந்து கொள்வோம் ரோமர் கெழுதின நிருபம் மூணு அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் ஆனால் வாசிக்கலாம் அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லுகிறது அப்போ நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை இன்னும் பன்னெண்டாவசனம் வாசிக்கலாம் எல்லாரும் எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் ஏகமாக கெட்டு போனார்கள் அப்போ எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை இந்த ஒருவனாக ஒரு மனுஷன் மனுஷன் கூட நீதிமான் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இரு துமணம் எல்லாரும் பாவம் எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்று சொல்லுகிறது அப்போ எந்த மனுஷனும் நீதிமான் இல்லாத போது எப்படி நீதிமான் இங்கு உருவாக முடியும் எப்படி நீதிமான் இங்கு ஏற்பட முடியும் என்பதைத்தான் வேதம் சொல்கிறது அப்போது இதை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்னியோவான் அஞ்சா அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்தில் வாசிக்கலாம் ஒன்னியோவான் அஞ்சு அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் நாம் தேவனால் உண்டா இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கு உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது அப்போது ஒரு மனுஷனு நீதிமான் இல்லை உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது இப்படிப்பட்ட காலத்தில்தான் தேவன் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார் அந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நம்முடைய நீதியை வெளிப்படுத்துவதற்காக அந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமான் ஆகவில்லை என்று தான் வேதம் சொல்கிறது கலாத்தியர் மூணாவதிகாரம் பதினொன்றாவது வாசிக்கலாம் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாய் அப்போ நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்று சொல்கிறது மாறாக நியாயப்பிரமாணம் என்ன செய்தது என்றால் வாசிக்கலாம் ஒன்று பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் வாசிக்கலாம் மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் அப்போ மாறாக நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்கவில்லை பாவத்தை பலனடைய செய்தது நியாயப்பிரமாணம் பாவத்தை காட்டி கொடுத்தது அதனாலே அநேகர் உலகம் முழுவதும் பாவத்திற்குள்ளாய் வந்துவிட்டனர் நியாயப்பிரமாணம் எல்லா மனுஷரையும் பாவத்திற்குள்ளாய் அடைத்து போட்டது என்று சொல்கிறது அப்போது நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனுஷனும் நீதிமான் ஆகவில்லை அப்போது எந்த நீதிமானம் இல்லாத பட்சத்தில் எப்படி நீதிமான் உருவாக முடியும் என்றால் இது தேவன் செய்வதனால் தேவனுடைய திட்டத்தினால் தேவனுடைய கிரியினால் நீதிமான் இங்கு ஏற்படுகிறதை வேதம் சொல்கிறது வாசிப்போமானால் வாசிக்கலாம் தேவன் பொறுமையாயிருந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகருமாய் விலகும்படி அப்போ இங்கே வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் தேவன் தன்னுடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக என்று சொல்கிறது ஏனென்றால் இந்த பூமியிலே நீதிமான் ஒருவனாயிலும் போது தேவன் தன்னுடைய நீதியை காண்பித்து அதன் மூலமாய் இங்கு நீதிமானை உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அங்கே அதை தான் சொல்கிறது தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி என்று சொல்கிறது அப்போ தன்னுடைய நீதியை காண்பிக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் அதன் மூலமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அப்போ இதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தெய்வம் இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்கிறது அதெல்லாம் வாசிக்கும் பொழுது இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்கிரவ நீதிமான் ஆக்கிரவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் அப்போ இயேசுவை கிருபாதார பலியாக ஏற்படுத்தி அவர் மூலமாய் பாவ மன்னிப்பை உண்டாக்கி அவர் மீது விசுவாசம் வைக்கும்போது நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய திட்டம் அப்படித்தான் அவர் தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை ஆனால் அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனாக கிறிஸ்து மூலமாய் தேவன் தன்னுடைய நீதியை இந்த பூமியிலே காண்பித்து இந்த பூமியிலே நீதிமான்களை உருவாக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம் இருந்தது அப்போது ஒருவனும் நீதிமான் இல்லாத போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து அவர் மறித்தார் இப்படி நம்முடைய பாவத்திற்கு அவர் பரிகாரம் செய்தார் என்று வேதம் சொல்கிறது ரோமர் எட்ட அதிகாரம்

அப்போது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்குத்தான் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனு நீதிமான் ஆகவில்லை எனவே தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய திட்டத்தை அவரை வெளிப்படுத்துவதற்காகவே தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அவர் அனுப்பினார் அவர் அனுப்பும்போது என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுது தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்கிறது அப்போ நியாயப்பிரமாணத்தினால் பாவம் தீரவில்லை மாறாக பாவம் பெருகினது பாவம் எல்லாரையும் அடைத்து போட்டது அப்போ பாவம் எல்லாருக்கும் எல்லாரையும் பாவம் வந்து அடைத்து போட்டது என்று சொல்கிறது அப்போது பாவம் பாவத்தை நியாயப்பிரமாணம் கட்டுப்படுத்தவில்லை மாறாக பாவத்தை நியாயப்பிரமாணம் கொல்லவில்லை ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தன்னுடைய மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்கிறது அப்போ இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மறிக்கும் நம்முடைய உலகத்தாருடைய பாவமும் அவரோடு கூட மறித்து போனது அந்த பாவமும் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டது இயேசுவின் சரீரத்தில் பாவமும் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு பாவமும் கொல்லப்பட்டது இப்படிப்பட்ட விசேஷித்த காரியத்தை அதாவது நியாயபுரமான செய்யாத இந்த காரியத்தை தன்னுடைய குமாரன் மூலமாய் பிதாவாகிய தெய்வம் இதை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் மூணாவது காரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் வாசிப்போமானால் அதுதான் சொல்லுகிறது கிருபாதார பலி கிறிஸ்து இயேசுனுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் அப்போ நியாயப்பிரமான செய்யக்கூடாததை இயேசு எப்படி செய்தார் அவர் கிருபாதார பலியாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் பலியானார் அவர் பலியானதினாலே அவர் அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக்கப்பட்டதினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்று சொல்கிறது இங்கு நம்முடைய நீதி என்று எந்த ஒரு நீதியும் இல்லை பூமியிலே எந்த மனுஷனும் நீதிமான் இல்லாததினாலே தேவன் தன்னுடைய நீதியை காண்பிக்கும்படியாக தன்னுடைய நீதியை காண்பித்து நீதிமான்கள் ஆக்குவதற்காகவே தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை கிருபாதார பலியாக ஒப்புக்கொடுத்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒன்னு யோவன் அதிகாரம் ரெண்டாவது வாசிக்கலாம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோக சர்வலோகத்தில் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாய் ஏசு கிறிஸ்து பலியானதுனாலே நமக்கு மன்னிப்பு உண்டாக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறது அப்போ எப்படி இது நம் நமக்குள்ளே பழிக்கிறது எப்படி நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது என்றால் அதே ரோமர் மூணு அதிகாரம் இருபத்தி ரெண்டாவசனத்தை வாசிப்போம்மானால் சொல்கிறது ரோமர் மூணு அதிகாரம்

பாவம் மறித்து போனது இயேசு உயிர் தெழும்போது உள்ளவராய் இயேசு உயிர் தெழுந்தார் இப்படியாக பாவத்தை மறிக்க செய்து நீதியாய் நீதியை உயிர்ப்பிக்க செய்து பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்தின் மூலமாக இந்த பூமிக்கு நீதியை தன்னுடைய நீதியை காண்பித்தார் இப்போ என்ன என்றால் அவர் அவர் மூலமாய் இயேசுவின் மூலமாய் பாவம் மறித்து நீதி உயிர் பெற்றது அப்போது இதற்கு கிருபாதார பலியாய் காரணராய் இந்த பூமிக்கு வந்த ஒரு ஆண்டவராக கிறிஸ்து இப்போ அவர் மீது விசுவாசம் வைக்கும்போது அவர் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவரை ஏற்றுக்கொள்ளும்போது நாமும் நம்முடைய பாவமும் மறித்து போய் நாமும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் நம்முடைய பழைய பாவ மனுஷன் மறித்து போய் புதிதான ஜீவநலோர்களாய் நாம் நீதிமான்களாய் நாம் மாற்றப்படுகிறோம் அதைத்தான் ரோமர் கெழுது நிருபம் ஆறாம் சொல்கிறது அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு நாம் மறித்து உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறது அப்போ இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அப்போ பாருங்கள் அதே ரோமர் கெழுது நிருபம் பத்த அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல சொல்லுகிறது வாசிக்கலாம் என்னவென்றால் கத்ராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அருக்கிட்டு கத்ராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கிட்டு தேவன் அவரை மறுத்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்கிறது அப்போ எப்படி விசுவாச என்ன விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது அப்போ ஏசு கிறிஸ்துவை உயிர் மறித்த ஏசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னா என்ன அப்போ ஏசு மறிக்கும் போது பாவமும் மறித்து போனது ஏசு உயிர் போது நீதி உள்ளவராய் அவர் உயிர் தெழுந்தார் இந்த இதை நாம் விசுவாசிக்கும் போது அப்போ பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்தவராய் இயேசு உயிர்த்தெழுந்தார் அந்த இயேசுவை நான் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நானும் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்து நான் நீதிமானாய் நான் மாற்றப்படுவேன் என்ற விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்தும் போதுதான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் இயேசுவை இப்படித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அநேகர் இயேசுவை அநேக தேவைகளுக்காக மற்ற காரியங்களுக்காக வியாதிக்காக அவசியத்திற்காக இப்படி எத்தனையோ காரியங்களுக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள் அது அல்ல ஆனால் இயேசுவை அவர் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் அவர் உயிரோடு எழுந்து நீதிமான் நீதியுள் நீதியுள்ளவராய் அவர் விளங்கினார் அப்போ அவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பழைய பாவ மனுஷன் மறித்து போய் நானும் நீதியுள்ளவனாய் புதிய மனுஷனாய் நான் வாழ்வேன் என்ற அந்த நம்பிக்கையை அந்த விசுவாசத்தை நம்ம போது தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்கிறது அதே வசனத்துல பார்த்தீங்கன்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்போ நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறோம் அப்படின்றத நம்முடைய வாயில் அறிக்கை பண்ணும்போது தான் அது வெளிப்படுகிறது அப்போதான் நாம் நீதிமான்கள் என்று நிச்சயம் நிச்சயம் உண்டாகிறது அப்போது இருதயத்தில் விசுவாசிக்கும்போது நீதி உண்டாகிறது அதனால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் அது நம்முடைய நீதி அல்ல தேவனுடைய நீதி தேவனுடைய நீதினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் கூட இதைத்தான் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் நாலு அதிகாரம் அஞ்சாவசனத்தில் சொல்லுகிறது பாருங்கள் ரொம்ப நாள் அதிகாரம் அஞ்சாவது ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்கிறது மேல மூணாவது வசனத்துல வேத வாக்கியம் என்ன சொல்கிறது ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது அப்போ ஆபரகாம் பாவியை நீதிமானாக்கிற ஒரு இடத்தில் விசுவாசம் வைத்தான் அப்படின்னா என்ன ஏசு மரித்து உயிரோடு எழுந்து பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்த இயேசுவை ஆபிரகாம் விசுவாசித்தான் அதனாலே அவடைய விசுவாசத்தை ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வேதம் சொல்கிறது இயேசு வருவதற்கு முன்பதாகவே இயேசுனுடைய மறித்து இயேசு மரித்து உயிரோடு எழுவதை விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்ட ஆபிரகாம் அவன் மிகப்பெரிய விசுவாசத்தை வெளிப்படுத்தினால்தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது அப்போ ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் நீதிமான் ஆனான் என்று சொல்லுகிறது இந்த வசனத்தை வைத்து இன்றைக்கு அநேகர் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் ஆனால் எந்த கிரியையும் நான் செய்ய வேண்டியது இல்லை என்று ஒரு சிலர் போதிக்கிறார்கள் ஆனாலும் இன்னொரு வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்தது போல கிரியை செய்ய வேண்டும் என்றும் அங்கு சொல்லுகிறோம் அங்கு விசுவாச தேவையில்லை கிரியை செய்ய வேண்டும் என்று அங்கு சொல்வதை போல அநேகர் சொல்லுகிறார்கள் ஆனால் என்னவென்றால் தேவனுடைய நீதியினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் முதலில் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் எங்கே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் ஆவியில் உள்ளான மனுஷனில் நீதிமான்னு ஆக்கப்படுகிறோம் ஆனால் இந்த வெளிப்புற மனுஷன் இந்த பூமியில் தான் வசிக்கிறான் மறுபடியும் இந்த பூமியில் இந்த இந்த சீர்கெட்ட இந்த பூமியில் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற அந்த பூமியில் இந்த பூமியில் நாம் வாழும்போது மறுபடியும் நம்முடைய சரீரத்தில் பாவம் ஆள்வதற்கு வாய்ப்புள்ளது என்பது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு ரோமருக்கு எழுதின நிருப்பம் ஆற அதிகாரத்தில் அவர் சொல்றார் பாருங்க பன்னெண்டாவசனம் ஆகையால் நீங்கள் இச்சைகளின் படி பாவத்திற்கு கீழ்படியே தக்கதாக உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்கிறார் அப்போது அதுக்கு முன்னாடி வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டீங்க நாலா வசனத்தில் அவரோடு கூட மரணத்திற்குள் நானுசானம் பெற்றீங்க அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டீங்க அவரோடு கூட உயிர்த்தலின் சாயில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க புதிய மனுஷன் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க எல்லாமே சொல்லுது ஆனால் இனி சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களில் பாவம் ஆளாதிருப்பதாக என்று சொல்லுகிறார் அப்போ இனிமேல் நாம் நீதிமான் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் இனிமேல் தொடர்ந்து நாம் தேவனுடைய நீதியை செய்யும்போது அது அந்த 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 நீதி கிரியையாய் மாறும்போது தான் நம்முடைய நீதி நம்முடைய நீதி தொடர்ந்து அது வந்து கொண்டிருக்கிறது அப்போ இனி பாவம் ஆளாதிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்வது என்னவென்றால் இனி தொடர்ந்து நாம் கிரிகளின் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை கிரிகளின் மூலமாய் நாம் வெளிப்படுத்தும் போதுதான் பாவம் இனி ஆளாதிருக்கும் என்று வேதம் சொல்கிறது அப்போது நான் இயேசு பாவத்திற்கு மறுத்து நீதிக்கு பிழைத்ததை நாம் அது ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட பிறகும் ஒவ்வொரு நாளும் நாம் அதை காண்பிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் கட்டாயத்தில் இருக்கிறோம் அது எப்படி தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது இது நிறைவேறும் என்று சொல்கிறது தொடர்ந்து பாருங்க அதே ரோமர் அதிகாரம் என்ன சொல்லுது என்ன வசனம் வாசிக்கலாம் நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரையிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்கிறது அப்ப நீதிக்குரிய ஆயுதங்களாக என்று சொல்கிறது நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் மெய்தான் ஆனாலும் நம்முடைய அவயங்களில் தேவனுடைய நீதி செயல்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது வெளிப்புற மனுஷனில் தேவனுடைய நீதி வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்பொழுதுதான் நாம் முழுமையான நீதியை நாம் நிறைவேற்றுகிறோம் என்று அர்த்தம் அதனால தான் சொல்கிறாரு உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்போது தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது தொடர்ந்து பாருங்க பதினாறாம் வசனம் வாசிக்கலாம் அதில் மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா அங்கே சொல்கிறாரு நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் அப்போது தேவனுடைய நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போதுதான் தொடர்ந்து நீதிக்கு ஏதுவாய் நாம் செயல்பட முடியும் என்று சொல்கிறது அப்போது தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது செயலாக வெளிப்படும்போது போது நம்முடைய நீதி வெளிப்படுத்தப்படுகிறது நாம் நீதிமான்கள் என்று ஊர்ஜிதப்படுகிறது அதனால தான் அங்கே சொல்லுகிறது நாம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது அப்போ பாருங்க நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதல் என்று சொல்கிறது எப்ரேயர் பதினொன்னா அதிகாரம் வசனம் சொல்கிறது வாசிக்கலாம் எப்ரேயர் வசனம் விசுவாசத்தினாலே காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அவர் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அப்போ என்ன விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று சொல்லுகிறது இங்கே செயல்பாட்டை சொல்லுகிறது கிரியையை சொல்கிறது அவனுக்குள் விசுவாசம் இருந்தது அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினான் கிரியையினாலே அவன் வெளிப்படுத்தினான் என்று சொல்கிறது அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று சொல்கிறது அப்போ முதலில் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்போது விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அதன் பிறகு அந்த விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் அந்த விசுவாசம் செயல்பாடாய் மாற வேண்டும் அப்பொழுதுதான் தொடர்ந்து நம்முடைய நீதி சரீரத்தில் வெளிப்படும் நாம் நீதிமான்கள் என்று சாட்சி பெறவும் முடியும் அப்போது அது செயல்பாடாய் மாறும்போது தான் இது விளங்கும் ஆபேல் அதைத்தான் செய்தான் ஆபேல் அவன் காணிக்கை செலுத்தினான் மேன்மையான பலியை அவன் செலுத்தினான் அவனுடைய கிரியையினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று வேதம் சொல்கிறது யாக்கோபு ரெண்டு அதிகாரம் பதினேழாம் வசனம் என்ன சொல்கிறது பார்க்கலாம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும் என்று சொல்லுகிறது அப்போ நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பிறகு அந்த விசுவாசம் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்க வேண்டும் கிரியை செய்யாமல் இருக்கும்போது அது செத்ததாக இருக்கும் என்று சொல்லுகிறது அப்போது உயிரோடு இருக்கிற விசுவாசமானது விசுவாசமானது உயிரோடு இருந்தால் அது செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கு சொல்லுகிறது அப்போ விசுவாசமும் இல்லாத இருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும் என்று சொல்லுகிறார் அதே ரெண்டாவது இருபதாவசனம் வாசிப்போம் ஆனால் என்ன சொல்லுது வீணான மனுஷனே இல்லாத கிரிகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ என்று சொல்லுகிறார் அப்போ இல்லாத விசுவாசம் செத்தது என்று அங்கு சொல்லுகிறது அப்போது அதை இருத்தன வசனத்துல சொல்லுகிறது நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகளினால் அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று சொல்லுகிறது அங்கே வாசித்தோ ரோமர் நாளாதிகாரத்தில் அவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைத்ததினாலே அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று வாசித்தோ ஆனால் இங்கே என்ன சொல்கிறது தேவனை விசுவாசித்தான் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லிட்டு அடுத்தது அவனுடைய கிரீகளினாலே விசுவாசம் என்று சொல்கிறது இருபத்தொன்னாம் வசனத்தில் நம்முடைய பிதாவாயி ஆபரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபடுத்தின் மேல் செலுத்தின போது கிரீகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான் அப்போ அங்கு அவன் விசுவாச போது உள்ளான மனுஷனில் நீதிமானாக்கப்பட்டான் அவன் கிரியை செய்யும்போது வெளிப்புற மனுஷனில் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அப்போ ஆண்டவர் கேட்டார் உன்னுடைய மகனை பலியாக கொடுன்னு சொல்லி அப்போது ஆப்ரஹாம் கொண்டு போய் தன்னுடைய மகனை பலியாக அவன் செலுத்துவதற்காக கொடுத்தான் அப்போது இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் எப்ரேயர் பதினொன்னாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறது வாசிக்கலாம் தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக கொடுத்தான் மருத்துவர்களிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான் என்று சொல்கிறது அப்போ அவனுக்கு அவன் விசுவாசித்தான் அவருடைய விசுவாசம் அவனுக்குள் இருந்தது அப்போது அவன் நீதிமான் என்று விலங்கு உள்ளே உள்ளான மனச்சில் நீதிமானாக இருந்தான் அந்த விசுவாசத்தை அவன் எப்படி வெளிப்படுத்தினான் என்று சொன்னால் தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புகிறவர் என்று அவன் விசுவாசித்தான் என்று தான் சொல்லுகிறது பாருங்கள் ரோமர் கெழுதனை நிருபம் நான்கு அதிகாரத்தில் பாருங்க பதினேழாம் வசனத்தில் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்குன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று சொல்லுகிறது அப்போது மரித்தோரை தேவன் உயிரோடு எழுப்புகிறார் என்று அவன் விசுவாசித்தான் அதனாலே தான் அவன் தனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை காண்பிக்கும்படிக்கு தன்னுடைய குமாரனை ஒருவேளை பலியாக செலுத்தினாலும் தன்னுடைய குமாரன் மறித்தே போனாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்புவார் என்று தான் தன்னுடைய குமாரனை பலியாவதற்கு அவன் ஒப்புக்கொடுத்தான் அதான் சொல்கிறது மறித்தோரிலிருந்து பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்கிறது அப்போது ஆக்சுவலாக அவன் உள்ளே முடிவு பண்ணிட்டான் அவன் ஈசாவுக்கு செத்துட்டா அப்படின்னு சொல்லி உள்ளே முடிவு பண்ணி பண்ணதை பண்ணும் போதே கர்த்தர் சொல்கிறாரு அவன் மருத்துவர்லேருந்து பாவனையாக பெற்றுக்கொண்டான் என்று அப்போது தன்னுடைய கிரியைகளினாலேயும் அங்கு அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று யாக்கோப்ளே சொல்லுகிறது உண்மையாக இருக்கிறது அது பாருங்க ரெண்டாவது யாக்கோபு ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து ஆ விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து அப்படின்னா என்ன விசுவாசம் இருக்கிறது அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்பி அவர் 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 அவரை விசுவாசித்து நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம் இப்போது இப்போ விசுவாசம் கிரியை செய்தால்தான் அது உயிரோடு இருக்கிறது என்று அர்த்தம் விசுவாசம் முயற்சி செய்ய வேண்டும் விசுவாசமும் கிரியையும் இணைந்து விசுவாசோடு கிரியை முயற்சி செய்தால்தான் விசுவாசம் உயிரோடு இருக்கிறது என்று அர்த்தம் அப்போது அங்கே என்ன சொல்கிறேன்னா ஆபிரகாம் தேவனை விஸ்வாசான் அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரண பூரணப்பட்டதென்று காண்கிறாயே அப்போ கிரியை செய்யும்போதுதான் விசுவாசம் பூரணப்படும் அப்போ முதல்ல அவர் மேல் கிரியை செய்யாமல் பாவி நீதிமான விசுவாசம் வைத்து வைப்பது ஆரம்பம்தான் ஆனால் அது எப்பொழுது பூரணப்படும் அது கிரியையோ கிரியையாக அது வெளிப்படும்போது தான் விசுவாசம் பூரணப்படும் என்று வேதம் சொல்கிறது அப்படித்தான் ஆபிரம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பூரணப்பட்டதுனாலே அதனாலேயும் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று வேதம் சொல்கிறது அப்போ என்ன இருபத்தி நாலு வசனத்துல வாசிங்களா சொல்லுது ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரிகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் மெய்தான் விசுவாசம் கிரியை செய்யும் போது அது வெளிப்புற மனுஷனில் கிரிகளினாலே நாம் ஆக்கப்படுகிறோம் என்பதையும் வேதம் சொல்கிறது உள்ளான மனுஷனில் நீதிமான் ஆக்கப்படுவது மட்டுமல்ல வெளிப்புற மனுஷனிலும் நாம் நீதிமான் என்பது விளங்க வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியும் அப்படிதான் தேவன் ஆபேலை குறித்து சாட்சி கொடுத்தார் அப்படித்தான் இங்கு ஆபிரகாமை கொடுத்தும் கர்த்தர் சாட்சி கொடுத்தார் அதுதான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது அதனாலே நாம் அவர் மேல் விசுவாசம் வைப்போம் வைத்த விசுவாசத்தை நாம் கிரியைகளினாலே வெளிப்படுத்துவோம் அப்படி நாம் வெளிப்படுத்தி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் நாம் நீதிமான்கள் என்றும் நாம் தேவனாலே சாட்சி பெறும்போது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அங்கே சொல்கிறாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் அப்போ நாமும் விசுவாசத்தை காத்து கொண்டு நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோமானால் நமக்கும் கிரீடம் உண்டு அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக அவருக்கே மகிமுண்டாகட்டும் ஆமேன் இப்பொழுது நம்முடைய போதகரமாக அவர்கள் வந்து அந்த இறுதி ஜபத்தை அவர்கள் ஏறெடுப்பார்கள் ஜபிப்போம் பரலோகத்தின் தேவனே நாங்கள் மெய் துதிக்கிறோம் இருக்கிறோம் கத்தாவே நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க எங்கள் கண்மலையானவரே இம்மை திதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் ஜீவாதிபதியை இம்மை திதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் அண்டவரும் உடைய சமூகத்தில் நிற்க நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டி நம்முடைய பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உடைய பண்ணின தேவன் இந்த நாளில் கர்த்தாவே இப்படிப்பட்டதான கிருபையை நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவு நன்றி சாமி ஜீவனுள்ள தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே தெய்வமே நம்முடைய பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே நிற்கிறோம் கர்த்தாவே உம்மாலே நாங்கள் நிற்கவும் ஆண்டவரை உம்மாலே ஆண்டவரை இம்மட்டுமா நீர் எங்களை நடத்தி வருகிற நம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே நம்ம ஸ்தோத்திரம் கர்த்தாவே இம்மை துதிக்கிறோம் நம்முடைய பாதத்தில் நாங்கள் ஆண்டவரை காத்திருக்கிறோம் சாமி அண்டரை இவ்வளவாய் நேசித்து அன்பு நிறைய அதற்காய் நன்றி அப்பா எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே இம்மை துதிக்கிறோம் எங்களுக்காய் அன்றவரே ரத்தத்தை சிந்தினவரே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமாலே ஆண்டுவரே நாங்கள் மீட்பை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் நல்லவர் நீர் நல்லவர் கர்த்தாவே பிதாவே மலப்பிதாவே திதிக்கிறோம் இன்னுமாய் கர்த்தாவே நீர் ஆண்டு உமக்கா எங்களை நீர் விளங்க பண்ணுவீராக உமக்கா எங்களை நிற்க பண்ணுவீராக ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் நாளிலே ஆண்டுவரே உம்முடைய வார்த்தை கேட்ட கர்த்தாவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே அவர்களை நீர்தாமே சாமி அவருடைய எல்லா விருப்பத்தையும் அவருடைய வாஞ்சி நீர் நிறைவேற்றி கர்த்தாவே உமக்காய அவர்களை நீர் நிற்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய பிரயாசங்கள் அவருடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் அண்டவரே நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக ராஜாமுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கத்தாவே இவ்விதமான கிருபை நீர் ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நன்றி ஐயா நம்முடைய சத்தியத்தை அன்றுவரே கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே நம்முடைய பாதையிலே நீர் நடத்துவீராக இம்மட்டும் கத்தாவே ஆண்டவரே இந்த இக்கட்டான இந்த சூழ்நிலையில் மதியிலு சாமி நம்முடைய பிள்ளைகளை நீர் கர்த்தாவை பாதுகாத்து வருகிறீர் கர்த்தாவை முடிய ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து மட்டுமா நீர் நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி அப்பா எங்களுடைய ஜனங்களை அப்பா நீர் ஆசிர்வதி சாமி எங்களுடைய ஜனங்களுடைய ஆண்டவர் எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்து ரசித்து ஆண்டு வரை சபையில் நீர் ஆண்டவர் உம்முடைய அங்கங்களாய் மாற்றி இருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீர் எழுப்புவீராக உயிர்மீழ்ச்சி அடைந்து உமக்காய் எலும்ப பண்ணுவீராக சாமி உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவை இந்த நாளில் நம்முடைய சத்தியத்தை ஆண்டுவரை அநேகருக்கு கேட்டு படி நீர் கிருபை பாராட்டி நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே அதன்படி நடக்கும் அதன்படி செயல்படுத்துவோம் பரிசு தாவியானவர் அவர்களுக்குள் நீர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஐயா ஐயாக்கு ஸ்தோத்திரம் நீர் நல்லவர் நீர் நல்லவர் அப்பா நீர் அப்படி செய்வீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து முடிய கருத்துக்குள்ளாய் வண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால பணிவோடும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் ஆமீன்